Hi friends, welcome to ashwinbharathivlog. Nikki video la oru sutta manga rasam da paaka porom. Eppovum nama normala seyra rasathai vida indha sutta manga rasam pathina fresha masala arachi seyyadhu rombave supera irukum. Adukku na vandu oru ottu manga eduthirken. Idhukku gundu manga irundhalum paravaalla konja pulippa saapradhukku romba nallave irukum. Idhanaala mediumana theeyila sutta eduthukalam. Appo dhaan pathina nalla ulla vegam. Idhu koodave oru moonu pachai milagava idhe maari sutta eduthukalam. Idhella aaratum adukkula rasathukku nama oru fresha masala arachikalam. Oru ara spoon malli eduthukalam. அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு, ஒரு கால் டீஸ்பூன் மிளகு. இது காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் காரமாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். இதை எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மாங்காய் ஆறிடுச்சு. அதுக்கு நம்ம தோலெலாம் எடுத்துக்கலாம். நல்லா அந்த கருப்பு தோலெலாம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோலை மாங்காய் பார்த்திங்கன்னா தோலெலாம் அவ்வளோ உரிக்கவே தேவையில்லை. அதுவே பார்த்திங்கன்னா அப்படியே கழட்டு வந்துடும் தோல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுட்ட பச்சை மிளகாவையும் மாங்காவையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவோட இந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாங்காயோட கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சிக்கலாம். அப்படி உங்ககிட்ட தக்காளி பழம் இல்லைனா ஹாஃப் லெமனை கூட பிழிஞ்சிக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ரசத்துக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டோம். இந்த ரசத்துக்கு மாங்காய் ரசத்துக்கு வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை ஊற்றிக்கலாம். இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கொதிச்சா பண்ணிட்டு போதும். அவ்வளோதான் சூப்பரான சுட்ட மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற ரசத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவே இருக்கும். அந்த வெங்காயம் அதெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த சுட்ட மாங்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.